எந்த தேர்தலுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு அடிப்படை கோட்பாடு. இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு டேக்லைனாக எப்பவுமே வச்சிருக்கோம். மது குடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த உளவியலை உடைக்கணும்னா அரசு இன்றைக்கு வந்து மது கடைகளை வந்து நடத்துறது, அரசு வந்து மதுவை வந்து தாராளமாக வந்து புழக்கத்தை விடுறது என்பது முற்றிலுமாக நிறுத்தப்படணும். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825-806-806. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்துக்கு பிறகு அங்கே அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாநாடு இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்படும். பொது நலன் கருதி எழுச்சி தமிழர் வச்ச ஒரு முழக்கத்தை ஒரு வரவே ஒரு ஒரு அழைப்பை பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணி அலையன்ஸாக மாற்ற முடியுமான்னு அவங்களோட தேவை. இன்னைக்கு அதிமுக என்பது அவங்க வந்து யார் கிடைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு தேவையில் இருக்கும்போது இதை வந்து ஒரு கூட்டணியை கன்வெர்ட் பண்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக கிட்ட இருந்தது. நாங்களாவது வந்து திமுகவிடம் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கோம், ஆட்சியில் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கோம், ஏடிஎம்கே அனௌன்ஸ்மெண்ட் போட்டோம், நாங்கள் வந்து முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம் அனௌன்ஸ்மெண்ட் போட்டோம், யார் அவங்க தடுக்கிறா? இப்போ இந்த விவகாரத்தில் அதிமுக தான் அரசியல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 100% அவங்க தான் அரசியல் பண்ணாங்க. சமூகமா ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் இல்ல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள் மார்ஜினலைஸ் செக்ஷனுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றோம். இப்ப நம்ம இந்த வடிவேல் படத்துல காமெடி வர்ற மாதிரி நின்று நிற்கிற இடத்துல வந்து இன்னொரு கட்சிக்கு தாவற மாதிரி எல்லாம் தாவர ஆட்சிகள்லாம் வந்து சில கட்சிகள் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பேசினே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, இங்க பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இங்க வந்து கையெழுத்து போடுவாங்க. தமிழக அரசியல் சூழல் பரபரப்பா இருக்கிறதுக்கு காரணம் பிசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு தேதி அறிவிப்பான வெளியானதுல இருந்துதான். குறிப்பா தொடர்ந்து பிசிகாவை சுற்றின இந்த அரசியல் வந்து பல்வேறு தரப்பான அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளிவர போறாங்க, அதிமுக கூட்டணியை நோக்கி செல்றாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்குது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி MLA அவர்கள் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ மது ஒழிப்பு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா பல ஆண்டுகளாகவே எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதை பத்தி பேசுவாங்க, திருப்பி கொஞ்ச நாட்கள் கழிச்சு நீர்த்து போயிடும். இப்போ திருப்பி பிசிக சமீப இந்த திமுக கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா அது திமுகவிற்கே சங்கடத்தை ஏற்படுத்தும்னு திருமாவர்களே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழல்ல மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கான அவசியம் என்ன ஏற்பட்டதான் நினைக்கிறீங்க? அதாவது அந்த மது ஒழிப்பு என்பது வந்து நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியான ஒரு முழக்கமா இருந்தாலும் இப்போ வந்து அதற்கான காரணம் என்னன்றது வந்து அவரே கூட பல கூட்டங்களில் சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைய சூழலில் மது மட்டும் இல்லை, மது மற்றும் போதைப்பொருள் இந்த ரெண்டுத்தினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கம் என்பதை விட புழக்கம் அல்லது வந்து அதை நுகரக்கூடிய தன்மை வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஆன் ரெக்கார்டே, நீங்கள் பார்லிமெண்ட்லேயே கூட வந்து இன்றைக்கு வந்து மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள்னு பட்டியல் வரும்பொழுது பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அது வந்து இந்த காலகட்டத்தினுடைய ஒரு தேவையாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கலை, ஒரு அலாம் பெல் அடிக்கலை அப்படின்னா வந்து இது வந்து எங்கே கொண்டு போய் விடும்னு சொல்ல முடியாது. இது வெறுமனே வந்து ஒரு தனி நபர்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, சமூகத்தினுடைய ஒழுக்கம், சமூகத்தினுடைய ஒழுங்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை வந்து எதிர்த்து பார்க்க களமாடக்கூடிய ஒரு ஒரு வீரியமே இல்லாமல் இழந்து போகக்கூடிய நிலையில் ஒரு இளைய சமுதாயம் தள்ளப்படும். ஆகவே இது வந்து தேவை என்பதன் அடிப்படையில் தான் வந்து இதை சொல்லியிருக்கோம். இன்னும் குறிப்பாக வந்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்துக்கு பிறகு அங்கே அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாமே இந்த மாதிரியான ரொம்ப பின்தங்கிய நிலையில் விளிம்பு நிலை மக்களாக இருக்கவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து பொதுவாக வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் அணுகக்கூடிய ஒரு தலைவர், அவங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த மாநாடு இன்னும் வேகமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி சம்பவம் தேர்தல் சமயத்தில் நடந்தது, முடிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்ற அறிவிப்பு வெளியாகுது. இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுனாலே இந்த மாதிரியான கள்ளச்சாராயமாக இருக்கட்டும் இல்லை அரசு விற்கக்கூடிய சாராயமாக இருக்கட்டும் இதெல்லாம் தடை செய்ய முடியுன்றதை நம்புறீங்களா? ஒரு மாநாட்டால் அது முத பகுதி வந்து ரொம்ப நாள் கழிச்சுலாம் இல்லை, நீங்கள் கள்ளச்சாராயத்தை வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அறிவிச்சிட்டார் ஒன்று.
ரெண்டாவது, நீங்கள் மதுவை முற்றிலும் ஒழிப்பது என்பது வேறு. இப்போ நாம் கேட்குறது வந்து மது விலக்கு, மது வந்து அரசு வந்து விற்பதிலிருந்து வந்து படிப்படியாக குறைச்சி ஜீரோ கொண்டு வரணும்னு சொல்லி வைக்கிற ஒரு கோரிக்கை. இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு திருட்டு கொலை கொள்ளை கூட வந்து சட்டம் தடுக்குது. இப்போ சட்டம் போட்டு அது தடுத்ததுனால அது இல்லாமல் இல்லை, இருந்துட்டு தான் இருக்குது. மது குடிப்பது என்பது வேறு. இப்போ மது குடிக்கிறவனை வந்து மது விலக்கு கொண்டு வந்தால் முத்தமாக நிறுத்திட முடியாது. அந்த பழக்கத்துக்கு எப்படியா இருந்தாலும் போய் குடிக்கணும்னு நினைக்கிறேன், குடிப்பான். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு உளவியலாக வந்துருச்சுல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மது குடிக்கிறது மிக தீமையான பழக்கம் அப்படின்னு அது வந்து ரொம்ப பயந்து செஞ்சுட்டு இருந்தான். தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கோ இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ வந்து தாம் மது குடிக்கிறதுனா வந்து தெரியக்கூடாதுன்னா நினச்சிட்டு இருந்தான். இப்போ அந்த உளவியல் எப்படி மாறிடுச்சுன்னா, மது குடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த உளவியலை உடைக்கணும்னா, அரசு இன்றைக்கு வந்து மது கடைகளை வந்து நடத்துறது, அரசு வந்து மது வந்து தாராளமாக வந்து புழக்கத்தை விடுறது என்பது முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இது வந்து அதுதான் அதோட நோக்கம். நீங்கள் கேட்குறத வந்து நீங்கள் வந்து மது விலக்கு கொண்டு வந்தீங்கன்னா குடிக்கிறவன் எல்லாம் நிறுத்திடுவான்னா, அது நிறுத்த மாட்டான் தான். ஆனால் இன்றைக்கு எப்படி வந்து திருட்டு கொலை கொள்ளை என்பதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அதில் வந்து இல்லாமல் இருக்கணும், ஜீரோவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் சட்டம் இருக்குது. அந்த மாதிரி இதையும் இல்லாத அளவுக்கு நெக்லிஜிபிள் ஆக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் கேட்குறோம். திமுகவுடைய கூட்டணியில 2019 விசிக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படிப்படியா மூடுவதற்கான ஒரு கோரிக்கையா, ஒரு 500 கடையும் மூடுங்க நம்ம இந்த கூட்டணியில நீடிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். தைரியமா விசிக, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்ல. இது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு காம்ப்ரமைஸுக்கான ஒரு கோரிக்கை கிடையாது. நீங்க 2019 இருக்கும், ஆனா திமுக அரசு 2021 தான் வந்தது. வந்தபொழுதே வந்து திமுக வந்து படிப்படியா கடைகளை குறைக்கிறோன்ற உத்தரவாதத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுல வந்து நிர்வாக ரீதியான காரணங்களை சொல்லி அதிகாரிகள் வந்து அது வந்து காலத்தாமதப்பட்டு ஏதோ கொஞ்சம் 100 கடை 200 கடைன்ற அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாம் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஒரு ஐ ஓப்பனர்னுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்தோடனே இன்றைக்கு வந்து திமுக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குதுன்னா, படிப்படியாக தான் குறைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா ஓவர் நைட்டில் வந்து எல்லா கடையும் மூட முடியாதுன்றது நிர்வாக ரீதியான பிரச்சனை இருக்குன்னு எங்களாலையும் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்க. நீங்கள் படிப்படியாக குறைக்கணுன்ற உத்தரவாதம் இல்லை. படிப்படியானா 6 மாதத்தில் மொத்தமாக ஜீரோ ஆக்கும், 1 வருஷத்தில் ஜீரோ ஆக்கும், இல்லை 3 வருஷத்தில் ஜீரோ ஆக்கும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆகவே இது வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு 500 கடை குறைங்க நாங்கள் வந்து அப்படி இல்லை. இது வந்து கூட்டணி, அதுதான் கூட்டணிக்கும் அதுக்குமே தொடர்பு கிடையாது. இந்த முழக்கம் என்பது மக்கள் நலம் சார்ந்து எடுக்கிற முழக்கம் இருந்தால் தான் நம்ம வந்து மறுபடியும் சொல்றோம், எல்லாரும் கலந்துக்குங்கன்னு சொல்லி கேட்டாரு அவர். இப்ப எல்லாரும் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பாமகவுக்கும் பாஜகவுக்கும் வேண்டாம், எங்களுக்கு அசப்பான சம்பவங்கள் இருக்கு வேண்டாம்னு முடிவு வச்சிடறீங்க. இப்போ இந்த கூட்டத்துல திமுக ஆட்களையும் கலந்துக்கணும், இல்ல அவங்க கலந்துக்கிற விருப்பப்படுறாங்கன்ற மாதிரி பிரஸ் மீட்ல அன்னைக்கு அவரு திரும்ப அவர்கள் சொல்லி இருந்தாங்க. இப்போ திமுக இந்த மது ஒழிப்பு கூட்டத்துல ஆளுங்கட்சி இருக்க திமுக அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்கன்னா அந்தந்த கூட்டத்தையே நீர்த்து போய் செஞ்சிடாதா? ஏன்னா ஒரு இப்போ திமுக கலந்துக்கும் போது அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கலந்துக்க முடியாது. இப்போ இந்த மாநாடே நீர்த்து போக செய்கிற திமுகவுடைய திட்டமாக அது பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, அதாவது மாநாடு நீர்த்து போக செய்கிறது வந்து ஒரு அந்த கொள்கையில் உடன்பாடுள்ள ஒரு கட்சி கலந்துக்கிறதுனால எப்படி நீர்த்து போகும், அப்படி இல்லாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் கால் கொடுத்தோம். நீங்கள் வந்து 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி எல்லாருக்குமான அழைப்பு பண்ணோம். எல்லாருக்குமான அழைப்பு இது வந்து பொதுவான விஷயம்னா என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல செய்திகள் பார்த்துருப்பீங்க. விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிக்கணும் காவிரி நதி நீருக்காக, அனைத்து கட்சிகளும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னுவாங்க. அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விவசாய சங்கம் ஒரு ஒரு கட்சியும் போய் பர்சனலாக அழுத்தம்லாம் கொடுக்கறதில்ல. பல நேரங்களில் எப்போது டைம் இருந்ததுன்னா போய் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து மாநாடு நடத்தணும்னு அறிவித்தோம். உண்மையிலேயே வந்து அதிமுகவுக்கு பொறுப்புணர்வு இருந்தது இல்லை இந்த பிரச்சனையில் வந்து அவங்களுக்கு வந்து இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தா, அவங்க வந்து எல்லாரும் வரணுன்றாங்க, நாங்கள் வரோம்னு அவங்க முதல்ல அறிவிச்சிருக்கலாம், யாரும் அவங்களை தடுத்துருக்க போகிறதில்ல. ஆனால் அவங்க எங்கே குறியா இருந்தாங்கன்னா, பொது நலன் கருதி எழுச்சி தமிழர் வச்ச ஒரு முழக்கத்தை ஒரு வரவே ஒரு ஒரு அழைப்பை பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணி அலையன்ஸாக மாற்ற முடியுமான்னு அவங்களோட தேவை. இன்னைக்கு அதிமுக என்பது அவங்க வந்து யார் கிடைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு தேவையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொது நலன் நல்லா கவனிக்கணும், நான் வந்து பொது நலனை வச்சு தலைவர் எழுச்சி தமிழர் எல்லாரும் கலந்துக்குங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு போக வேண்டியது, நாங்கள் கலந்துக்கிறோம் இல்லை எங்க பிரதிநிதி அனுப்புறோம், அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே 10ஆம் தேதியே எங்களுக்கு தனியா வந்து அழைப்பு கொடுக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, இதை வந்து ஒரு கூட்டணியை கன்வெர்ட் பண்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக கிட்ட இருந்தது. எங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை எதுவுமே கிடையாது. அப்ப அதனால அப்படியே போச்சு. முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வந்தாரு, இது முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாரு. போயிட்டு வந்தவொடனே எப்பவுமே வந்து முதலமைச்சர் ஒரு முக்கியமான ட்ரிப்பு போயிட்டு வராரு, இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல நகர்வு இருக்குன்னா விடுதலை சிந்தனை கட்சி கூட்டணி கட்சின்ற முறையில்
போய் அவர் போய் வாழ்த்துறதுன்றது ரொம்ப இயல்பானது. அந்த மாதிரி போய் வாழ்த்த போகிறோம். அப்போ திமுக தரப்புல இருந்து நீங்கள் மாநாடு நடத்துறீங்க, எங்களுடைய வாழ்த்துக்கள்னோடனே ஆமாம் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னும் போது உடனே அவங்க வந்து ரெண்டு பிரதிநிதியை வந்து நாமினேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், 10ஆம் தேதி நாங்கள் வந்து சொல்கிறோம் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லும்போது இது இந்த அழைப்பை வந்து நியாயமாக இதன் மீது அக்கறையுள்ள கட்சிகள் எப்படி கொண்டு போயிருக்கணும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க, எங்களுக்கு வந்து கூட்டணி பற்றிலாம் கவலை இல்லை, நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு இவங்க முன் வந்திருந்தாங்கன்னா எங்களுடைய நோக்கத்தில் அவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து கூட்டணி என்பதே வந்து இதில் வந்து கேள்வி இல்லைன்னு நாங்கள் வந்துட்டு பிறகு அவங்க வந்து தயக்கம் காட்டுறாங்க என்னும் போது அவங்க வந்து நாங்கள் வந்து கூட்டணியாக வரணும்னு நினைக்கிறாங்கன்னும் பொழுது அவங்க இதை அரசியலாக பார்க்குறாங்கன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாநாட்டுக்கு திமுக தரப்புலேருந்து வராங்க, அதே மாதிரி இன்றைக்கு வந்து எழுச்சி தமிழர் அறிவிச்சிட்டாரு, விடுதலை கட்சி இருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு ஜனநாயக கூட்டணியிலேருந்து எல்லாரும் வரப்போகிறாங்கன்னு அடுத்த கட்டம் பார்ப்போம். இப்போ எதிர்கட்சிகள் கலந்து கொள்ளாமல் இருக்கும்போது இது திமுக கூட்டணி கட்சி நடத்துகிற இன்னொரு பொதுக்கூட்டம் இல்லை இன்னொரு மாநாடாகவே முடிஞ்சிடாது அது போராடுறவங்க சில நேரங்களில் ஒரே மேடையில் நிற்கிறோம், சில நேரங்களில் தனித்தனியா போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். இது நல்ல கோரிக்கை தான், நாங்க அந்த கோரிக்கையை நாங்களும் ஆதரிக்கணும், நீங்க கூட எடுங்க யார் வேணாம்னு சொன்னாங்க, யாரும் ஒண்ணு தடுக்கலையா அவங்கள, நீங்க எங்க மேடையில வந்துதான் நீங்க இதை வந்து கொண்டு போன. நாளைக்கு அதிமுக வந்து இன்னைக்கு டிஎம்கேக்கு எதிராக கிளைம் பண்ணுது, அதிமுக நாங்களாவது வந்து திமுகவிடம் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கோம், ஆட்சியில் கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கோம், ஏடிஎம்கே அனௌன்ஸ்மெண்ட் போட்டோம் நாங்கள் வந்து முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு அனௌன்ஸ்மெண்ட் போட்டோம், யார் அவங்களை தடுக்கிறா? இப்போ இந்த விவகாரத்தில் அதிமுக தான் அரசியல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 100% அவங்க தான் அரசியல் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஓப்பன் கால் கொடுக்குறோம், உண்மையிலேயே இதில் வந்து அவங்களுக்கு அக்கறை இருந்தால் என்ன பண்ணிருக்கணும், திமுகவோட கூட்டணியில் இருந்தால் பரவாயில்ல விடுதலை சித்திருக்கு, அவங்க எடுத்துருக்க நோக்கம் நல்ல நோக்கம், எங்கள் பிரதிநிதி அனுப்புறோம்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்கன்னா இது வந்து பொலிட்டிசைஸே ஆயிருக்காது, இது ஒரு அலையன்ஸ் பேச்சாவே ஆயிருக்காது, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு இது இருக்காது. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆதரவான சில செய்தி இது ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கு ஆதரவானவங்களாம் வந்து திமுக அது திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவிற்கு அழைப்பு அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவுக்கு அழைப்பு வந்து கூட்டணி பேசுறதுக்கு கூப்பிடல, நாங்கள் வந்து மாநாடு நடத்துகிறோம், பொதுவான நோக்கம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க கடையெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, மது விளக்கில் உங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்லி நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிட்டோம் நாங்கள். அவங்க வந்து இது வந்து அரசியல் கடந்து நாங்கள் அறிவிக்கிறோன்னா அவங்களும் கலந்துருந்துருப்பாங்க, திமுகவும் கூட கலந்துருந்துருக்கலாம். இப்போ பல நேரங்களில் பொதுவான விஷயம் போது ஒன்றும் இல்லைங்க, நான் கூட சொல்லலை, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பேட்டி கொடுத்துருக்காரு, கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு அவங்க கொடுத்தாங்க தான், எதிர்கட்சி தலைவர் அவங்க வரல, அவங்க இப்போ வந்திருந்தானா என்ன, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய இது கிடையாது. இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து எப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா, நீங்கள் அதிமுகவை பிளேம் பண்ணுறீங்க, ஆனால் திருமாவளவன் அவர்களே அவர் சோசியல் மீடியா பேஜில் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக வச்ச வீடியோ, செங்கல்பட்டில் பேசின வீடியோ பதிவேற்றம் செய்கிறாரு, அது கொஞ்சம் நேரம் பார்த்து அது ரிமூவ் ஆகுது. இதனால ஒருவேளை அதிமுக அவங்க அரசியல் பண்ணாலும் இந்த மாதிரியான மது ஒழிப்பு கூட்டத்தில் கூட்டை ஆட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது தொண்டர்கள் மத்தியில்? இல்லை இல்லை, அது நீங்கள் கோரிலேட் பண்ணி பேசணும். அவர் வந்து கட்சியினுடைய துவக்கம், கட்சி வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு, கட்சி இந்த நிலைப்பாடில் இருக்குன்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நரேஷன் சொல்கிறார், வரலாற்று ரீதியான சொல்கிறார். நீங்கள் ஒரு பாயிண்டை எடுத்து இதில் போடுறதுனால வந்து ஒன்று ரெண்டாவது இந்த கொள்கை கோட்பாடுலேருந்து என்றைக்குமே வந்து நம்ம வழுவில், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திமுக வந்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்கன்னா அந்த முழக்கத்துக்கான தேவை இருந்துகிட்டே தான் இருக்குது, அது எப்போ அந்த டைமிங்கை வந்து கொண்டு போனோமோ அப்போ தான் கொண்டு போக முடியும். அது மாதிரி நீங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது இதை நல்லா கவனிங்க, நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு கட்சியாக கூட முன்வைக்கல, அவர் ஒரு சமூகமாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் இல்லை வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்கள் மார்ஜினலைஸ் செக்ஷனுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றோம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவங்களுக்கு பங்கு வரணும்னா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருப்பவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் அதோட கான்செப்ட். அன்னைக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பல்வேறு பேச்சுக்களை வந்து நாங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், அன்றைக்கி அதை பதிவேற்றம் பண்ணுறாங்க, பதிவேற்றம் பண்ணவுடனே அது வந்து தேவையில்லாத அதுக்கான சரியான கேப்ஷன் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்றதுனால திருப்பி அதை வந்து கரெக்ட் பண்ணியான நீங்கள் வந்து ட்விட்டரில் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடிட் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபுல் வீடியோ போட்டோம், அதுக்கான விளக்கத்தையும் தொடர்ந்து சொல்லியாச்சு. அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்துக்கோ இல்லை வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியை நோக்கியோ வைக்கப்படுறதில்ல, இது வந்து எல்லாருக்குமான ஒரு டிமாண்டு தான், இது வந்து எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணோம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கணுன்றது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணோம், அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். தொடர்ந்து 2026 தேர்தலில் மையமாக வச்சு தான் இந்த மாநாடு நடக்குதான்ற அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை இருந்துட்டு தான் இருக்கு, இல்லாமல் இல்லை. காரணம் என்னன்னா இப்போ விஜய் புது பிளேயராக உள்ளே வரப்போறாரு, ஏற்கனவே சீமான் வந்து
ஒரு 8% வாக்குகளை பெற்றிருக்காரு அப்படின்னும் பொழுது இந்த கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் 2026 இருக்கிறதா விசிகா பாக்குறது, அந்த அடிப்படையில தான் அவங்க திட்டத்தை பிளான் பண்ணி இதுல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பார்வையை எப்படி பாக்குறீங்க? அதுக்கும் இப்ப இந்த மாநாட்டுக்கும் நீங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கான ஸ்கோப் இருக்கு இல்ல வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் வந்து அவங்களுக்கு தெரிந்த ஹேசியங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு ஒருத்தரோட பார்வை, எலெக்ஷனை பத்தி ஒரு ஒருத்தரோட பார்வை, அந்த பார்வையெல்லாம் வந்து கடந்து எனக்கு தெரிந்து நான் வந்து கட்சியில் இருக்கேன், தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு பொது வெளியிலையும் எல்லாரும் பார்க்குறாங்க. எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ரீதியான உறவு முறைகளை வந்து எப்பவுமே வந்து பிஹைண்ட் த சீன் பண்ணவே மாட்டார். நீங்கள் அவர் இப்போ இத்தனை தேர்தல் சந்திச்சிருக்கோம், அப்போ நாங்கள் வச்ச கூட்டணி எப்பவுமே வந்து இப்போ நம்ம இந்த வடிவேல் படத்தில் காமெடி வர்ற மாதிரி நின்று நிற்கிற இடத்துலேயே வந்து இன்னொரு கட்சிக்கு தாவுற மாதிரி எல்லாம் தாவர காட்சிகள்லாம் வந்து சில கட்சிகள் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பேசினே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, இங்கே இங்கே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இங்கே வந்து கையெழுத்து போடுவாங்க. அந்த மாதிரி எந்த தேர்தலையாவது எந்த சூழலையாவது விடுதலை சித்த கட்சி நான் கையாண்டிருக்கார் நடவடிக்கை, விடுதலை சித்த கட்சி என்பதை விட எழுச்சி தமிழர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பண்ணதே கிடையாது, எப்பவுமே பண்ணாதவர் இப்பயே பண்ண போறாரு. தேர்தல் அரசியலை காயின் பண்ணி வந்து திட்டமிடல் கூட வெளிப்படையான திட்டமிடலா தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து மீண்டும் வந்து ஒன்றிய அளவுல ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டுல அவங்க வந்து வளர விடக்கூடாது அப்படின்றது வந்து எங்களோட வெளிப்படையான திட்டம். அந்த வெளிப்படையான செயல் திட்டத்துலதான் வந்து நீங்க வந்து அப்ப வந்து 2019 வந்து மாநாடு போட்டோம் நம்ம, இது தேசம் காப்பு மாநாடு போட்டோம். அதற்கு பிறகு இப்போ வந்து ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயக மாநாடு போட்டோம். இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு ஒரு வெளிப்படையான செயல் திட்டம், கூட்டணி தொடர்பான செயல் திட்டம். இன்னும் சொல்ல போனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்தியா கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் பங்கேற்ற ஒரே மாநாடு தான் இந்தியா அளவுல. ஆமா, இந்தியா கூட்டணி அளவுல இப்படிதான் நாங்க நகர்வோமே தவிர நான் வந்து இந்த கொக்கு தலை மேல வெண்ணையை வச்சு வெண்ணை வந்து கொக்கு கண்ணை மறைக்கும் அப்ப போய் பிடிக்கிற வேலைலாம் எங்களுக்கு கிடையாது. அப்படிதான் நான் நேராக சொல்லிட்டு போறோம். அதாவது கேட்டகரிக்கலாக சொல்றாரு, இன்னைக்கு கூட சொல்றாரு, இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில தான் இருக்கும், திமுக கூட்டணி தான் எங்கள் கூட்டணின்றதை வந்து தெளிவாக சொல்றாரு. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. இப்போ தலைவர் திருமாவளவன் தலைவர் கட்சி தலைவர் அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே ஆதவ அர்ஜுனன் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுக்குறாரு ஒரு பைக்கில், அவர் பேட்டியில் என்ன சொல்ல முடிக்கிறாருன்னா கூட்டணி ஆட்சி தான் தொடரும், ஆட்சியில் பங்கு வேணும், துணை முதலமைச்சர் எதிர்பார்க்கறதில்ல, அமைச்சரவை எதிர்பார்க்கறது தவறு என்னன்னு ஒரு சேனலில் கொடுக்குறாரு. அடுத்த சேனலில் கொடுக்கும் போதும் அந்த சர்ச்சையாக வெடிக்குது, தொடர்ந்து பல்வேறு யூகங்கள் வரும்போதும் அடுத்த சேனல்ல கொடுக்கும் போதும் ஆதவ அர்ஜுன் துணை பொதுச்செயலாளர் இருக்கிற ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா அந்த என் கருத்துல நான் மாற மாட்டேன், அந்த கருத்துல ஸ்டடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கட்சிக்குள்ள ஏதாவது உள்கட்சி ஏதாவது குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்படும்? அதான் ஒண்ணுமே இல்லை. விடுதலை சித்த கட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொந்தம், இன்னைக்கு கூட அது செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. நிறைய கட்சிகள்ல அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க பேசுறாங்க, ஆனா இறுதி முடிவெடுப்பது அந்தந்த தலைவர்கள் தான். இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்லே கடந்த காலங்களில் கூட நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒன்று, ரெண்டாவது நீங்கள் சொல்கிறவர் வந்து அப்படின்னு கேட்டால் இப்போ கட்சியில் வந்து கிட்டத்தட்ட 11 துணை பொதுச்செயலாளர் இருக்கும். இப்போ நான் ஒரு துணை பொதுச்செயலாளர், வன்னியரசு தோழர் இருக்காரு, ஷானவாஸ் இருக்காரு, கௌதம் சர்னா இருக்காரு, எழில் கொடரின் இருக்காங்க, இவர் அண்ணன் ஆட்டலரசு இருக்காரு, அண்ணன் இவர் கலைவேந்தன் இருக்காரு, அப்புறம் வந்து இவர் திருமார்பன் ஒருத்தர் இருக்காரு, இப்படி எல்லாரும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு என்ன இருக்குன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ஹவுஸில் இருந்திருக்காரு, ஒரு மீடியா தொடர்பான ஒரு ஹவுஸில் இருந்திருக்காரு, ஒரு தேர்தல் ரீதியாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து வேலை பார்த்தவங்களுக்கு உதவி இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு வைடு லைட் இருக்கு. இப்போ நான் சொன்னவங்களும் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொன்ன 11 பேருக்கும் ஒரே அதிகாரம் தான் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்கள் ஊடகத்தில் வந்து இப்போ அவர் கொடுத்த முதல்ல பேட்டி கொடுத்தார் இல்லையா, அதே மாதிரி நான் சொன்ன இந்த 11 பேரில் வேற யாரா இருப்போம், நானாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், ஷானவா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, வேற வன்னியரசு நல்ல தெரிந்த முகமாக இருக்கிறார், வேற யாராவது இந்த நான் சொன்னதில்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதே அளவுக்கு செய்தியா இருக்குமா? இல்லை இதே அளவுக்கு செய்தியா இருக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க, கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பேசிட்டாரு, கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பேசிட்டாருன்றீங்க. நான் கேட்குறதுனா கட்சியோட துணை பொதுச்செயலாளர் நான் சொன்ன இந்த பட்டியலில் அவங்கெல்லாம் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போனா நான் சொன்னவங்க வந்து எங்க என்னை விட கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி எடுக்கக்கூடிய முடிவில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள். ஏன்னா தலைவர் கட்சிக்கு வரும்போது டிபிஐக்கு வரும்போது அவர் கூட இருந்தவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் கலைவந்தன், டிபிஐ ஆரம்பிக்கும் போதே அவர் கூட இருந்தவர். இப்போ அவங்கெல்லாம் வந்து கட்சியினுடைய முடிவில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பேட்டியை வெளியில் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு வைடு அட்டென்ஷன் கிடைக்குமானா கிடைக்காது. அவருக்கு அந்த அட்டென்ஷன் இருந்தது கிடைச்சது,
கிடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து வேற வழி இல்லாம வந்து ஒன்று ரெண்டு கருத்துக்கள் வந்து வெளியில வருது. அதுவுமே எல்லாமே வந்து அவங்கவுங்க கருத்துக்களாக நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து விடுதலை சிந்தை கட்சி தலைவர் நேற்றுமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கருத்து சுதந்திரம் அடிப்படையில் பேசினாங்க கூட்டணி, அதுவும் இல்லாமல் அவர் வந்து கூட்டணி தொடர்பாக வந்து எந்த இதுவும் எடுக்க மாட்டாரு அப்படின்றத வந்து சொல்லிட்டார். ஸோ அதுக்கு வந்து ஒரு என்கார்டு போட்டாச்சு. இது இப்படி தான் பார்க்கணும். இதுக்கு வந்து இதுலேயுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு கருத்து பேசுகிறேன், நான் கருத்து பேசுகிறேன்றது வந்து எனக்கு வந்து அங்கே வந்து என்ன விதமான இம்பேக்ட் இருக்குன்றது வந்து பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்குது, வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத வச்சு அந்த கட்சியினுடைய முடிவோட அதை பொருத்தக்கூடாது. ஆனா திமுக தரப்புல இருந்து ஆராசா நமக்கு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது பாஜக தான் ஆதவ அர்ஜுனை இயக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. இப்போ பாஜக அவரை இயக்கக்கூடிய நிலைமையிலதான் அவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பாஜக ஒரு ஆளை அனுப்பி ஒரு விசிகாவில் ஏதாச்சும் குழப்பம் ஏற்படுத்தலாம்னு அவர் அனுப்பியிருப்பாங்கன்ற மாதிரி? இல்லை, அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அவர் தெரிவிக்கிறார், நடவடிக்கை சொல்றாரு. அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிவிக்கிறாரு, அதுல வந்து அவருக்கு வந்து எல்லா ரைட்டும் இருக்கு, அவர் அந்த மாதிரி வந்து நினைக்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா இது அப்படிதானா இல்லையா அப்படின்றது வந்து நீங்க வந்து இப்ப கட்சியில வந்து எழுச்சி தமிழர் வந்து அவரு கட்சியில வந்து சேர்த்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. இது தொடர்பா வந்து ஒரு நிலைப்பாடு வந்து கட்சி தலைவருக்கு தெரியாம ஒன்றும் இருக்க போறது இல்லை. அதனால இது வந்து அவரோட ஸ்பெக்குலேட் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்ம அப்படிதான் பார்க்கணுமே தவிர நம்ம அதை வந்து ரொம்ப டீப்பா வந்து நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் இன்னைக்கு எது எப்படி இருந்தாலும் அவர் சொன்னது முடிஞ்சு போச்சு, எழுச்சி தமிழரும் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு, அதோட அது முடிஞ்சது அவ்வளவுதான். இந்த நடவடிக்கை ஏதாச்சும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அவர் மேல? இது எல்லாமே தலைவர் எழுச்சி தமிழர் முடிவு பண்றது தான். இப்ப அவரு நான் சொல்றேன்றது தான், அவர் எடுப்பாரு எடுக்க மாட்டார்ன்றது இல்லை. என்னோட பார்வையில அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் அவர் பேசினாரு. அவர் பேசிய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெளிச்சம் கிடைச்சதுக்கான காரணம் அவர் துணை போசியாளர் என்பதால் அந்த வெளிச்சம் கிடைக்கல. ஏற்கனவே அவருக்கு மீடியா ஃப்ரேம் அவருக்கு இருக்கிறதுனால கிடைச்சிருக்கு. துணை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியை வந்து கட்சியினுடைய முடிவுகளில் வந்து தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்னா எல்லா நிர்வாகிகளும் வெறும் துணை பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை, இந்த கட்சியில வந்து உயர்நிலை குழுன்னு ஒன்று இருக்கு, அதுல இருக்கவங்க எல்லாருக்குமான பங்கு இருக்கு. அவரு இப்ப வெளியில பொது வெளியில சொன்ன கருத்து அங்க கூட வந்து சொல்லலாம், அது அவரோட உரிமை. அது இங்க அவர் பொது வெளியில சொன்ன கருத்துக்களுக்கு மாறான கருத்துக்கள் கொண்டவர்கள் அங்க அந்த உயர்நிலை குழுல பேசுவோம், அதற்கு பிறகு தலைவர் முடிவு செய்வார். இப்ப 2026 தேர்தல் வந்து விசிகாவுடைய பாதை எப்படி இருக்கும், கூட்டணி ஆட்சிய இல்லையோ மந்திரி சபையில பங்கோ அந்த அடிப்படையில பயணிக்க போறாங்களா, இல்ல 2021 தேர்தலில் போன மாதிரி அதே மாதிரியான கூட்டணி பயணிக்கு தான் இருக்க போதா? இல்ல, அது அப்ப 2026 எந்த தேர்தலுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு அடிப்படை கோட்பாடு. ஆனா அந்த சூழல்ல எப்பவுமே வந்து எலக்டோரல் அலையன்சஸ் ஃபார்ம் ஆகும்போது இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க, இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னா எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு டேக்லைனாக எப்பவுமே வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு வச்சிருக்கோம்னா, நீங்கள் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கு கேட்பீங்களான்னு சொல்றீங்க. 2021 தேர்தலில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில், கூட்டணியிலே இருப்போமா இருக்க மாட்டோமான்ற அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. எழுச்சி தமிழர் வந்து இந்த பெண்களை பற்றி தவறாக பேசிட்டாருன்னு ஒரு பொய்யை கலப்பி விட்டு அவர் பேசின வீடியோ வந்து கட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க இல்லையா. அப்போ வந்து என்னன்னா, ஏதோ வந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எதிராக இருக்காங்கன்ற மாதிரி தோற்றத்தை சித்தரிக்க பார்த்து, விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தா பெரும்பான்மை மக்கள் வாக்கு கிடைக்காது திமுகலாம் ஒரு பயம்லாம் மூர்த்தினாங்க. அதெல்லாம் திமுக அதுக்கப்புறம் கண்டுக்கல. அந்த சூழல்ல அது மாதிரியான ஒரு நெருக்கடி வரும்போது என்ன சொன்னார்னா, ஆட்சியிலும் அதிகாரத்தை பங்கை பற்றி இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அப்ப தேர்தலே வந்து அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இந்த தேர்தலில் நிக்கலன்னா கூட பரவாயில்ல, எங்க ஆதரவு திமுக கூட்டணிக்கு தான். அப்போ இந்த ஸ்டாண்ட் யாருக்கு, நாங்கள் உடனே வந்து இல்லை இல்லை எங்களை உங்களுக்கு வந்து சீட்டு முக்கியம் அப்படின்னு நாங்கள் வந்து இல்லை அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணோம் காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்கல. எங்கள் ஸ்டாண்ட் இது தான், எங்களோட இந்த ஸ்டாண்டுனால உங்களுக்கு நெருடல் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா சாதிய மதவாத சக்திகளை வந்து வளர விடக்கூடாது. ஸோ அங்கே லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னா, விசிகாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணுன்றதை விட எது முக்கியம், சாதியவாத மதவாத சக்திகள் வரக்கூடாதுன்ற முக்கியம். 2026 தேர்தலில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு வந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த தேர்தலில் வந்து பிஜேபியை வந்து சனாதன சக்தியை நிறுத்தணும்னு நம்ம பண்ணுறோம், அப்போ என்ன பண்ணுறோம், நாம எங்கள் கட்சியினுடைய வலிமை கூடுதலான வலிமை இன்னும் வந்து அதிக எண்ணிக்கையான சில இடங்களில் நிற்க முடியும், ஆனாலும் ரெண்டு இடம்னும் போது சரி ரைட் ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு 4 வேணும் 3 வேணும் 5 வேணும்னு சொல்லி நம்ம வந்து ஃபைட் பண்ணுறதை காட்டணும், நாம் இந்த ரொம்ப என்ன சொல்றது கொஹிசிவா இருக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கக்கூடிய கூட்டணியில
நாம வந்து டிமாண்ட் நிறைய ஸ்ட்ராங்கா பண்ணி ஒரு அது ஒரு முரண்பாடை உருவாக்குச்சுன்னா கேடர்ஸ் மத்தியில வந்து பிரச்சனை ஆகும், பிஜேபிக்கு சாதகமா போயிடும்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு தலைமை புரிந்து கொண்டு அதன் மீது நடவடிக்கை. அதுவும் எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே கிளாரிட்டி தான், என்னன்னா நான் சொன்னது மாதிரி மக்களுடைய நலன் தான் கடைசியா. அந்த மாதிரி வர இருக்கக்கூடிய 2026 தேர்தல ஒரு சூழல் உருவாகி நான் சொன்ன அந்த டைமிங் வந்ததுன்னா அதை கண்டிப்பாக அவர் வலியுறுத்துவார். அந்த டைமிங் அது வந்து இந்த சூழல் இல்லை, இந்த தேர்தலில் அந்த சூழல் இல்லைன்னா அதையும் அவர் தான் முடிவு பண்ணுவார். 2016 அதுதான் விசிகா வந்து மையமா வச்சே முயற்சி எடுத்திருந்தாங்க, கிடைச்ச வெற்றி கிடைக்கலனாலும் அடுத்த அந்தோடைய தோல்விதான் அடுத்த அந்த மாதிரி முயற்சி எடுக்கக்கூடாது. நம்ம சேர்த்து அடுத்து வந்தது எம்பி எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்ல இதுக்கு க்வெஸ்சனே கிடையாது. இதுல இன்னொரு விஷயமா நீங்க புரிஞ்சுக்கணும், இது வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, கூட்டணி ஆட்சின்றது கிவிங் ரெப்ரசன்டேஷன் இல்லை வந்து எல்லாருக்குமான இடத்தை கொடுக்கறது தான் ஒரு கூட்டணி ஆட்சி. இந்த கூட்டணி ஆட்சின்றது வந்து கம்பல்ஷன்ல வரக்கூடாது, கான்செப்டா வரணும், ஒரு கருத்தியலா வரணும். தேசிய அளவில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா முத முதல் கூட்டணி ஆட்சி எப்போ வந்ததுன்னா ஜனதானி இவங்க எல்லாம் போட்டிட்டு வந்தப்போ நம்பர் இல்லை, நம்பர் இல்லாதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அது வந்து கான்செப்டா வரல, நிலைக்கல, கம்பல்ஷன்னால வந்தது. வந்தாலும் என்ன ஆச்சுன்னா அது ஒரு தொடர்ச்சியா மாறுச்சு. இப்ப காங்கிரஸ் கூட எந்த காலகட்டத்திலையும் கூட்டணி ஆட்சியில அவங்க ஆட்சியில இடம் கொடுத்தது இல்லை. ராகுல் காந்தி இது ராஜீவ்காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்து மன்மோகன் சிங் வந்த பொழுது முத முதல் அவங்க பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க. அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது தடவை வந்து அவங்க மெஜாரிட்டி வந்துருச்சு ஆனாலும் கொடுத்தாங்க. ஏன்னா ஏன்னா இப்போ வந்து கம்பல்ஷனை காட்டி கான்செப்டா வந்துருச்சு. போன தேர்தலில் பாஜக கொடுத்தாங்க, இப்போ வந்து அவங்க மைனாரிட்டி. அப்ப கான்செப்டா தேசிய அளவில் உருவாயிடுச்சு, மாநிலத்திலையும் கான்செப்டா வரணும். கான்செப்டா வரணும்னா என்னன்னா ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட கூட்டணியில் எல்லாரும் கொடுக்கணும், ஒரு கான்செப்டா வரணும். அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணுன்றதுக்காக தான் வந்து நாம வந்து 2016 என்ன சொன்னோம்னா கூட்டணி ஆட்சிக்கு ஒற்றுக்கொள்கிற கட்சிக்கு நாங்க வந்து கூட்டணி வேணும் அப்படின்னு சொன்னோம். அது என்ன அர்த்தம்னா நீங்க இந்த இதுலயும் புரிஞ்சுக்கணும், கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு கட்சி பெரிய கட்சி ஒத்துக்குதுன்னா அவங்க வந்து 117 கம்மியா நிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க 150 கூட நிக்கலாம், 150 நின்று அவங்க 120 கூட ஜெயிக்கலாம், ஆனாலும் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இந்த கான்செப்ட் வரணும், இதுக்கான காலம் கணியணும்னு தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். வரும்னு அதுக்கான காலம் 2020 அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். 2026 அதுக்கான சான்ஸ் இருந்தா கண்டிப்பா அதுக்கான ஸ்கோப் இருக்கு, வரணும் அப்படின்னு வரும். இப்போ ஒரு ஒரு காலமா எவல்யூஷன் தானே. நீ ஒண்ணுனா நான் சொன்னது மாதிரி கம்பல்ஷனா இருந்த கூட்டணி கான்செப்ட் தேசிய அளவுல ஒரு இதுவாயிடுச்சு, உங்களுக்கு ஒரு கருத்தா வந்துருச்சு. அந்த மாதிரி இங்க வரும் கான்செப்டா வந்துச்சு, இங்கேயும் வரும். ஓகே, ரொம்ப நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. MP Developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirsery and Kundrathur. For booking, call 7825-806-806.